हेलो व्यूअर्स, वेलकम टू आवर सिंपली फूड चैनल। சிம்பிளி ஃபுட் சேனல்ல இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு டிஷ் பார்க்க போறோம். அதுதான் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸும் ஈஸியா செஞ்சிரலாம், பிகினர்ஸும் செஞ்சிரலாம். இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படினு சொன்னாக்கி ஹாஃப் அன் ஹார்ல இந்த சிக்கன் பிரியாணி நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். சிக்கன் மட்டும் நம்ம வீட்ல வாங்கி ரெடியா வச்சுக்கலாம். சிக்கன், வெஜிடபிள்ஸ் எதுவா இருந்தாலும் வீட்ல ரெடியா இருந்தது அப்படினாக்கி நம்ம ஈஸியா செய்யலாம். அது எப்படிங்கறது இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஆச்சி, இது இந்த சட்டி நாட்டு பிரியாணி கெடி இருக்குது பாத்துக்கோங்க. இதுல வந்துட்டு எல்லா ப்ரிப்பரேஷனும் உள்ள இருக்குது. அரிசி, பிரியாணி மசாலா, அதர் தென் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் மட்டும்தான் பண்ணணும். சோ நம்ம இப்ப வந்து இதை எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னக்கூட்டி இதுக்குள்ள என்ன என்னதெல்லாம் இருக்குறங்கறத நான் காட்டுறேன் வியூவர்ஸ். இத பாருங்க, இதுக்கு ரேட் வந்து 125 ருபீஸ். அதுக்கு அப்புறமாட்டிக்கு இதுக்குள்ள என்னென்ன இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். இது இன்ஸ்டன்ட் பிரியாணி தான், சோ ஈஸியா நம்ம செஞ்சிரலாம். இது வந்து அரிசி கொடுத்திருக்காங்க. அரிசி வந்து 250 கிராம் இருக்குது. பாஸ்மதி அரிசி தான் இதுல இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 பேக் ஹோல் ஸ்பைசஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மசாலா பேக்கெட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் இது கூட வந்து நம்மளுக்கு ஒரு கீர் மிக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அதுவும் ஆச்சி இது கீர் மிக்ஸ் ஒன்னு ஃப்ரீயா கிடைக்குது. சோ இது ஓகே. நம்ம இத வச்சு இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி செய்யலாங்கறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ்ல இப்போ ஒரு அலுமினியம் பாத்திரம் வச்சிருக்கோம். இந்த பாத்திரத்துல வந்துதான் நம்ம செய்ய போறோம். நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். நான் அலுமினியம் பாத்திரத்துல செய்யறேன். சோ இப்போ இதுல வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாலே வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்கு வியூவர்ஸ். சோ நம்ம அதுக்கு பின்னால கூட பார்த்தே செய்யலாம். சோ இப்ப இதுல வந்து ஒரு 50 ml வந்து நம்ம நெய் ஊத்திக்கலாம். நெய் பிடிக்காதவங்க வந்து ஆயில் கூட ஊத்திக்கலாம். நம்ம 50 ml எடுத்தாச்சு நெய். சோ இந்த நெய்க்குள்ள வந்து இப்ப நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிரலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ அது சீக்கிரமா வந்து வெந்து வந்துடும். பாருங்க, நம்ம எல்லா சிக்கனே ஆட் பண்ணிட்டோம். இத 5 minutes வந்து நல்லா இந்த ஆயில்லையும் ஜீலையும் நல்லா நம்ம வேக விடலாம். கொஞ்ச நேரத்துக்கு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப நம்ம லிட்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துடுச்சான்னு பாருங்க வியூவர்ஸ். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சோ இப்ப நம்ம அதுல செகண்ட் ஸ்டெப் ஆட் பண்ணிரலாம். அந்த கிரேவியை ஆட் பண்ணிரலாம். இந்த கிரேவியை ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பந்தான் இந்த கிரேவி எல்லாம் அந்த சிக்கன்ல பிடிக்கும். இந்த கிரேவி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ நான் 250 கிராம் ரைஸ்ல ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போடுதேன். பிளஸ் இதுல நல்ல சால்ட்டும் இதுல இருக்குது. சோ நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சால்ட் எல்லாமே இதுல இருக்குது. சோ இதை இப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
onion, tomato, எதுவுமே தேவைப்படாது viewers. உங்களுக்கு தேவை அப்படினா நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா இந்த பிரியாணில வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ எதுவும் சேர்க்கலன்னா கூட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் நல்லா வருது. நாங்க ஆல்ரெடி ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு இது செகண்ட்கா நான் வீடியோ காண்டியே இத போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்பதான் சிக்கனோடையும் இந்த மசாலாஸ் எல்லாம் புடிக்கும். சோ ஸ்டவ் வந்து கேஸ் வந்து நம்ம சிம்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க வாஸ் மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அரிசி வந்து 1.5 கிளாஸ் இருக்கு. சோ நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 1.5 கிளாஸ் அரிசி இருக்குது. மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். சோ நம்ம அதுக்கு அப்புறம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க வியூவர்ஸ் தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு இப்போ நம்ம இதுல அந்த ரைஸ mix பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ரைஸையும் போட்டாச்சு. நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பாயில்ட் ஆயி வந்ததக்கு அப்புறம் நம்ம கீழ தவா கொடுத்து தம் கொடுத்துக்கலாம். பாருங்க வியூவர்ஸ் நல்லா பாயில்ட் ஆயி வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். அப்புறம் மாட்டிக்கு நம்ம கீழ தவா கொடுத்து தம் கொடுத்துறலாம். பாருங்க வியூவர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப நம்ம தம் கொடுத்துறலாம். நம்ம இப்படி ஒரு தவா வச்சிருக்கோம். இந்த தவாக்கு மேல அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிரலாம். பாருங்க நம்ம இப்ப தம் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல பிரியாணி ரெடியா இருக்கும். மேல இருந்து நம்ம லேசா கொத்தமல்லி தழை வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க வியூவர்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டு சர்வ் பண்ணலாம். சோ வியூவர்ஸ் பிரியாணி ரெடியா இருக்குது. நல்ல மணமா இருக்குது. சோ இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிரலாம். பாருங்க வியூவர்ஸ் சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. வீட்ல செஞ்சு பாருங்க வியூவர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.